தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் காஷ்மீரின் பிரதமராக இருந்திருக்கிறார். அவர் யார், அவர் எப்படி காஷ்மீரின் பிரதமரானார் என்பதை இந்த காணொளி விளக்குகிறது. தஞ்சாவூரைச் சேர்ந்த ஐசிஎஸ் அதிகாரியான கோபாலசாமி ஐயங்கார்தான் காஷ்மீரின் பிரதமராக இருந்தவர். இந்தியா சுதந்திரம் பெறும்போது காஷ்மீரை ஆண்ட மன்னர்கள் டோக்ரா வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த வம்சத்தைச் சேர்ந்த ராஜா ஹரிசிங் காஷ்மீரின் அரசராக இருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசின் வலியுறுத்தலின் பேரில் பிரதம அமைச்சர்களை நியமிக்கும் வழக்கம் துவங்கியது. 1927 முதன் முதலாக கொல்கத்தாவை சேர்ந்த ஐசிஎஸ் அதிகாரியான சர் அல்பியன் பானர்ஜி பிரதமராக நியமிக்கப்பட்டார். 1929 வரை இவர் காஷ்மீரின் பிரதமராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்த பதவிக்கு ஒரு திவானுக்குரிய அதிகாரங்களே இருந்தன. நிர்வாகத்தில் கூட பெரிதாக தலையிட முடியாத நிலையே இருந்தது. இந்த காரணங்களால் 1929 தனது பதவியை அல்பியன் பானர்ஜி ராஜினாமா செய்தார். தற்போதுள்ள அரசு மக்களின் தேவைகள் கஷ்டங்கள் குறித்து எவ்வித கரிசனமும் காட்டவில்லை என குறிப்பிட்டுவிட்டு அவர் ராஜினாமா செய்தார். இந்த வரிசையில்தான் 1937 என் கோபாலசாமி ஐயங்கார் காஷ்மீரின் பிரதமராக நியமிக்கப்பட்டார். 1943 வரை இந்த பதவியில் அவர் நீடித்தார். இதற்கு பிறகு மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். 1946 இந்தியாவின் அரசமைப்பு சட்ட அவையில் இடம்பெற்றார். அதன்பின் 1947 ஆகஸ்ட் 29 உருவாக்கப்பட்ட 7 உறுப்பினர்களை கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவிலும் இவர் இடம்பெற்றார். யார் இந்த கோபாலசாமி ஐயங்கார்? அந்நாளைய சென்னை மாகாணத்தில் இருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1882 மார்ச் 31 பிறந்தவர் கோபாலசுவாமி. பள்ளிப்படிப்பை வெஸ்லி பள்ளிக்கூடத்திலும் கல்லூரி படிப்பை சென்னை மாநில கல்லூரியிலும் சட்டக்கல்லூரியிலும் முடித்தார். இதற்கு பிறகு ஒரு சிறிது காலம் 1904 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணிபுரிந்தார். 1905 மெட்ராஸ் குடிமைப்பணி தேர்வில் இணைந்தார். 1919 வரை துணையாட்சியராகவும் 1920 மாவட்ட ஆட்சியராகவும் அவர் பணியாற்றினார். 1932 பொதுப்பணித்துறையில் செயலராக உயர்ந்தார். அதற்கு பிறகு வருவாய் வாரியத்தின் உறுப்பினராக 1937 வரை பணியாற்றினார். இதற்கு பிறகுதான், அதாவது 1937 ஜம்மு காஷ்மீரின் பிரதமராக நியமிக்கப்பட்டார். காஷ்மீரை பொறுத்தவரை 1965 வரை அம்மாநிலத்திற்கென தனியாக பிரதமரும் சதரே ரியாசட் என்ற பதவியும் இருந்தன. இதில் சதரிய ரியாசட் என்பது ஆளுநருடைய பதவிக்கு இணையானது. ஆனால் பிரதமர் என்ற பதவியின் அதிகாரம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதங்களில் இருந்து வந்தது. கோபாலசாமியின் காலகட்டத்தில் அவர் மிக குறைந்த அதிகாரத்துடனேயே, அதாவது ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி என்ற விதத்திலேயே பிரதமர் பதவியை வகித்து வந்தார். இன்று ஜம்மு அண்ட் காஷ்மீரின் சிறப்பு உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்திய அரசு அரசமைப்பு சட்ட உறுப்புரைகளில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. ஆனால் இந்த 370 பிரிவை சேர்த்ததில் கோபால் சுவாமிக்கு பெரும் பங்கு உண்டு. அவர் என்ன செய்தார் என்பதை இன்னொரு காணொலியில் பார்க்கலாம்.